வணக்கம் நண்பர்களே, டீட்டரியோரேட் DETERIORATE டீட்டரியோரேட் மேக் வர்ஸ் ஆஃப் லெஸ் வேல்யூ சீர்கெடு க்ரோ வர்ஸ் சீர்கெட்டு போ டு பிகம் வர்ஸ் மோசமடை ஹிஸ் ஆர் ஹெல்த் இஸ் டீட்டரியோரேட்டிங் டே பை டே. நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஒருத்தருடைய உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமடைந்து வருகிறது, சீர்கெட்டு போயிட்டு இருக்குது, பேஷண்ட் கண்டிஷன் ஏதோ ஒன்று இருக்கலாம், பாடி கண்டிஷன், ஹெல்த் கண்டிஷன், ரிலேஷன்ஷிப், ரெண்டு பேர்த்துக்குள்ள உறவு முறை மோசம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கு, அது சீர்கெட்டு போய் வருது, ஐசைட் கண் பார்வை, ஐசைட் கண்டிஷன், அந்த மாதிரி ஏதோ ஒரு கண்டிஷன், அதுதான் ஹிஸ் ஆர்கர் ஹெல்த் கண்டிஷன் பிகின் டு டீட்டரியோரேட். அந்த உடல்நிலை மோசமடைய துவங்கிவிட்டது, டீட்டரியோரேட் ரேபிட்லி, உடல்நிலை திடீர்னு மோசமடைய துவங்கி விட்டது, அந்த மாதிரி இடத்துல வர்றது சடன்லி, அதுதான் ரேப்பிட்லி விரைவாக சடன்லி திடீர்னு ஒருத்தருடைய உடல்நிலை மோசமடைய துவங்கி விட்டுருச்சு. அந்த மாதிரி ஒரு கண்டிஷன், ஏதோ ஒரு கண்டிஷனாக இருக்கலாம், வெதர் கண்டிஷன், எக்கனாமிக் கண்டிஷன், பொருளாதார அந்த நிலை மோசமடைய துவங்கிடுச்சு. எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் ஆர் டீட்டரியோரேட்டிங், பொருளாதார நிலை மோசமடைஞ்சிக்கிட்டு வருது, அதுதான் வெதர் கண்டிஷன்ஸ் ஆர் டீட்டரியோரேட்டிங், காலநிலை மோசமடைந்து வருகிறது. இந்த மாதிரி ஏதோ ஒன்று டீட்டரியோரேட் ரேப்பிட்லி விரைவாக சடன்லி திடீரென்று ஸ்லோலி, ஒருத்தருடைய உடல்நிலையோ இல்லை வேறு ஏதோ ஒரு கண்டிஷனை சொல்லும் பொழுது ஸ்லோலி டீட்டரியோரேட்டிங், கிராஜுவலி மெதுவாக, சிக்னிஃபிகண்ட்லி கணிசமாக, இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தலாம். அதுதான் பேஷண்ட் கண்டிஷன் இஸ் டீட்டரியோரேட்டிங், சடன்லி திடீர்னு பேஷண்ட்டோட கண்டிஷன் மோசமடைஞ்சிக்கிட்டு வருதும்பாங்க, அப்போ சடன்லி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும், அந்த மாதிரி பயன்படுத்துறது டீட்டரியோரேஷன். மோசமடைதல், சீர்கெட்டு போதல், இது சீர்கெட்டுப்போ, இது மோசமடை, இது வெர்பு, இது நாம், அதுதான் பெரும்பாலும் ஒரு கண்டிஷனை சொல்கிறது, ஒரு ஹெல்த் கண்டிஷன், ஒரு பாடி கண்டிஷன், ஒரு ஐசைட் கண் பார்வை மோசமடைந்து வருகிறது, ஐசைட், ஒரு வெதர் கண்டிஷன், ஒரு எக்கானமிக் கண்டிஷன், இந்த மாதிரி இடத்துல வர்றது அது சீர்கெட்டு போகுது, அதுதான் பேஷண்ட் கண்டிஷன் இந்த மாதிரி வர்றது. நன்றி நண்பர்களே, வணக்கம்.